தமிழகம் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே நிவர் மற்றும் புரவி புயல் காரணமாக பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்டுப் பெறலாம். நெப்போலியன், இனி வரும் நாட்களில் மழைக்கு எந்த அளவு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். சிவசங்கரி, இந்த பல்வேறு காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போன்ற காரணங்களால் தமிழகத்தில் ஒரு வாரமாகவே தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவு வானது இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இரண்டு இடத்தில் நீடிக்கிறது. ஒன்று மன்னார் வளைகுடா பகுதிகளில், மற்றொன்று தெற்கு அரபிக்கடல் அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியான நிலவுகிறது. இந்த இரண்டு மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். கனமழைக்கான எச்சரிக்கை இல்லை என்றாலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெரும்பாலான மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்காக வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இன்று காலை பரவலாக நல்ல மழை பதிவாகியிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் இன்று அதிகாலை முதலே பரவலாக மழை இருந்து வருகிறது. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை இருந்து வருகிறது. எனவே இந்த மழை அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில், கடலோர தமிழகம், உள் தமிழகம் மற்றும் தெற்கு தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடாஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.